வணக்கம். சற்றமுன் வெளியிட முக்கிய தகவல். தமிழகத்தில் ஆட்டி படைக்கப் போகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க, எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பதிலாக மறக்காமல் ஸ்கிப்பிடாமல் போகிறங்க. உங்களுக்கு இதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவை அப்படின்னா நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்கு அவன் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவம்பர் மாதம் 25, 26, 27 ஆகிய தேதியில் சென்னையில் மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நவம்பர் மாதம் 25 முதல் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட இன்று கனமழை பெய்யக்கூடும் தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் நவம்பர் மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகள் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி நவம்பர் மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று முதல் தென் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யும். மேலும் வட மாவட்டங்களில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 25 தேதிக்கு மேல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி நாளை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. அதே போன்று அரசு பள்ளியில் 10 பள்ளம் ஏற்பட்டுள்ளார், மாணவர்கள் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளிகளில் 10 நம்மளுக்கு ஒரு ஆழம் வந்து நம்மளுக்கு மண் சரிவு ஏற்பட்டதுனால அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாமே பள்ளிகளில் நம்மளுக்கு பாடங்கள் கற்கப்பட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருங்க. இந்த மாதிரி பட்சத்தில் இந்த மாதிரி பள்ளங்கள் ஏற்படுறதுனால மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னும், மாணவர்கள் மட்டுமே இல்லாமல் பெற்றோர்கள் நம்மளுக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க. அதாவது திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த பள்ளிகளுக்கு கட்டாயம் விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னும் மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருங்க. அதே போன்று இது எல்லாமே நம்மளுக்கு சரி செய்ய வேண்டும் அப்படின்னும் மக்கள் எல்லாமே கோரிக்கை வைக்கிறதுனால இது எல்லாமே ஒரு முக்கிய அறிவிப்பாக கூறப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.